பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த அபிஷேக ஆராதனைக்கு வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை பார்ப்பதிலே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். விசேஷமாக இந்த 74வது சுதந்திர தின விழாவிலே இந்த அபிஷேக ஆராதனையிலே உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். சபையாரை வரவேற்கிறோம். இதை பார்க்கிற யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த அருமையான நாளில் நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் நாம் சமாதானமாய் வாழும்படி, தேசத்தின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி, ஆளும் தலைவர்களுக்காக தேசத்துக்காக ஜெபிக்கும்படி பவுல் நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஆகவே விசேஷமாக இந்த ஆகஸ்ட் 15 நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். அது பிற்பாடு அந்த அபிஷேக நிறைந்த வார்த்தைகளை நாம் கேட்டு தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு சபை பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த சுதந்திர தின நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேசம் ஒரு அருமையான ஒரு தேசம், நல்ல ஒரு கலாச்சாரம் நிறைந்த ஒரு தேசம். மற்ற உலக நாடுகளில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்திய தேசத்தின் கலாச்சாரம் ரொம்ப அருமையான ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த தேசத்திலே கர்த்தரை கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். நம்முடைய தேசம் இந்திய தேசம் வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அநேக நாடுகள் சொல்லப்படலை. நம்முடைய தேசம் இந்தியா என்கிற நம்முடைய தேசத்தை வேதத்திலே ஆண்டவர் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே ரொம்ப முக்கியமான ஒரு தேசம். வரப்போகிற எழுப்புதலுக்கு இந்தியா தேசம்தான் முன்னோடியாக இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் இருக்க போகிற இடம் இந்தியா தான். அடிக்கடி கர்த்தருடைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நம்முடைய சென்னையில் வந்து தோமா அவர்கள் மரித்திருக்கிறார், இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார். அந்த இரத்தம் எழுப்புதலுக்காய் கதறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சீக்கிரத்தில் அந்த எழுப்புதலை நாம் பார்க்க போகிறோம். சபையில் பார்க்க போகிறோம். கிராமங்களில் பார்க்க போகிறோம். தேசம் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை சந்திக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அசைவில்லாமல் உறுதியாய் நீங்கள் அறிக்கை செய்யுங்க. வாக்குத்தத்தத்தை பாடலா கூட பாடி, அந்த பாட்டை பாடலாய் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. நிச்சயமா நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். காலங்கள் தாமதமாகலாம், ஆனா அவர் சொன்னது யோசேப்புக்கு நிறைவேறினது, யாக்கோப்புக்கு நிறைவேறினது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நிறைவேறினது, உங்களுக்கும் நிச்சயமா நிறைவேறும். ஆகவே இந்த நாள்ல கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி நேரடியாக இச்சபத்துக்குள்ளாக போக போறோம். ஒரு பாடலை அன்றைய நாமத்து மகிமைக்கென்று நாம் பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள், நமக்கு தோல்வியே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் வெற்றி தான். ஆகவே இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரை நாம் துதித்து ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோ ஆட்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ ஆட்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ ஆட்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு இணைந்து, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த விடுதலை நாள்ல சுதந்திரமா ஆண்டவர் வாங்கி கொடுத்த விடுதலை. ஹல்லேலூயா. காந்தி நம்முடைய இந்திய தேசத்துக்கு மாத்திரம்தான் விடுதலை வாங்கி கொடுத்தார்.
இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுத்தார். துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். வெற்றி உண்டு, ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம் எல்லாரும். இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோ. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஓ ஜீசஸ், எல்லாரும் சந்தோஷமா கொடுத்த தேசத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, கொடுத்த தேச தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும், மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒழிக்கட்டோ. நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒழிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஓ ஜீசஸ், கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துவோம். அவரை ஸ்தோத்தரிக்கிற பொழுது அவர் மகிமைப்படுகிறார். அவரை துதிக்கிற பொழுது சாத்தான் ஓடி போகிறார். அவரை உயர்த்த உயர்த்த, அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த பிசாசுக்கு இடம் இல்ல, தேசத்துல பிசாசுக்கு இடம் இல்ல. ஆகவே துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை, ஓ யாவரும் இணைந்து குடும்பமாய் குடும்பமாய் விடுதலையோடு சுதந்திரமாய் சுதந்திரமா வீட்டுல சத்தமா பாடி ஆண்டவர் ஆராதிங்க. ஓ ஜீசஸ், ஜகபல ரமக தரபலோ, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு சொல்லுங்க நீங்க. அல்லேலூயா, ஷடர கல ரமக தரபல, ரோக சே தேரே தேனே மேமே சதுர பல ரபல, அல்லேலூயா. ஓ ஜீசஸ், தோல்வி இல்லை, ரம்சலர, அல்லேலூயா, ஓ வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. பட்டக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கத்த செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கத்தர் செயல் இது, கத்த செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி. ஓ
தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோ ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது ஓ தேங்க் யூ அப்பா இன்று ஆக நன்றி சொல்லுகிறோம் அக்களி போம் அல்லேலூயா பாடுவோ இன்று ஆக மகிழ்வோ ஆட்களிப்போம் அல்லேலூயா பாடுவோ அகமகிழ்வோ அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோ அகமகிழ்வோ அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோ அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு அறிக்கை செய்க வெற்றி உண்டு ஹல்லேலூயா பவுல் சொல்றார் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஹல்லேலூயா வெற்றி உண்டு ரே பக ஷதலர பகதர பிரசன்னப்பா குடும்பங்களை ஆராதிக்கிற பிள்ளைகளை துதிக்கிற பிள்ளைகளுடைய உள்ளங்களை இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய மகிமையான பிரசன்னம் உம்முடைய வல்ல பிரசன்னம் பரலோக பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆட்கொள்ளும்படி ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் அல்லேலூயா அப்படியே ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஜபத்துக்குள்ளாக போகிறதுக்கு முன்பதாக நம்மளை தாழ்த்தி நம்முடைய ஜீவ பலியாய் நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறது தான் புத்தி உள்ள ஆராதனை என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஜீவ பலியாய் நம்முடைய சரீரங்களை நம் ஆவி ஆத்மா சரீரங்களை கர்த்தருடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுப்போம் தேவன் விரும்புகிற தேவனுக்கு பிரியமான ஓ புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி பயத்தோடு பக்தியோடு உண்மையோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம் அல்லேலூயா Hallelujah re baga shadalara balara balara umakuganda tuya baliya inda udalai oppu kodute apdi oppu kodunga surrender panni umakuganda tuya baliya இந்த உடலை ஒப்பு கொடுத்தே ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும் ஆராதனை 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 எல்லாரும் ஆராதனை 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 அன்பரேசு ஆஜனுக்கே அவியா சுராஜனுக்கே அவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே அவியான தேவனுக்கே அன்புநேசரே உம் திருமுகம் தேடி ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே அப்பா உங்க வல்ல பிரசன்னம் எங்களை மூடுகிறதற்கு ஐஸ்தோத்தம்
Hallelujah, hallelujah. Thank you, my presence. Andavare, kudumagali modattum andavare. Thank you, appa. Undan yekam viruppamella. In idaya thudippaga maarum. Unga yekam viruppamella. இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும் ஆராதனை 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 அம்பரீசுராஜனுக்கு அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே பரிசுத்த ஆவியானவரே சபையின் கண்காணியே எங்களுக்காக வாக்கு கடங்காத பெரு மூச்சுகளோடு பிதாவின் சமூகத்தில் ஜெபிக்க வைக்கிறவரே ஜெபிக்க தூண்டுகிறவரே ஜெபிக்க ஏவுதலை தருகிறவரே விழிப்பாயிருந்து தெய்வ சமூகத்தில் எங்களை காத்திருக்க பண்ணுகிறவரே எங்களை பலப்படுத்துகிறவரே எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவரே சகல சத்தியத்துக்குள்ளேயும் எங்களை நடத்துகிற தூயாவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா தொடர்ந்து ஜெப வேலைய கர்த்தர் பொறுப்படுங்க நீங்க சொல்லுங்க எங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது நீங்க தான் ஜெபிக்க வைக்கிறவர் நாங்க சோர்ந்து போன வேலையெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்துகிறவர் எங்களை பலப்படுத்தி எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே ஜெப வேலையை உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம் தேசத்துக்காக செய்யப்பட்ட ஜெபத்தை நீர் கேட்டு தாவீதின் நாட்கள்ல தேசத்துக்கு சேமத்தை கொடுத்தது போல இந்த நாளிலும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் தாரோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் தொடர்ந்து நாம் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர்ஸ் அந்த காரியத்துக்காக ஜெபிப்பார்கள் முதலாவது தேசத்துடைய பாதுகாப்பிற்காக சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் பாருங்க நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே பயங்கரமான வெள்ளம் ஒரு புறத்துல வியாதி கொள்ளை நோய் இன்னொரு புறத்துல வெள்ளம் ஜனங்களை வாரி கொண்டு போகுது உயிரோடு புதைக்கப்பட்டிருக்காங்க எல்லாரும் நியூஸ்ல பார்த்துருப்போம் ஸோ தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சபை பிள்ளைகள் கடமைப்பட்டிருக்கிறோம் விசேஷமா இந்த சுதந்திர தினத்துல நாம் இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் முதலாவது தேசத்தின் பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போம் ஏன்னா அநேக தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல் நாளைய தினத்தில் இந்த நாளில் நாம் ஆகஸ்ட் 15 அநேக இடங்களில் கொடியேற்று விழா நடக்கும் தீவிரவாதிகளுடைய திட்டங்கள் வலிக்கக்கூடாது அதிலிருந்து தேசத்தை ஆண்டவர் பாதுகாக்கணும் கர்த்தர் தேசத்தை பாதுகாக்கலைன்னா யாரும் பாதுகாக்க முடியாது எவ்வளோதான் சேஃப்டி கார்ட்ஸ் போட்டாலும் கர்த்தர் காவாராகில் காக்கருடைய பிரயாசம் விருதா என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே தேசத்தின் பாதுகாப்புக்காக இப்பொழுது நாம் இணைந்து நாம் ஜெபிப்போம் பிரதர் ஜேசுராஜ் அவர்கள் ஜெபிப்பாங்க எங்களை கிருபையா நேசிக்கிற இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே அப்பா இந்த
ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் உமக்கு சோத்திரம். தகப்பனே, இந்த சுதந்திரத்தின நல்ல தேசத்திற்காக ஜபிக்கும்படி கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காய் உமக்கு சோத்திரம். அப்பா, நீர் தந்த இந்த தேசம் அருமையான தேசம். இதில் நாங்கள் பிறக்கும்படி அப்பா, நாங்கள் உஜ்ஜீவனம் பண்ணும்படி எங்களை அப்பா அந்த தேசத்தில் வைத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, தேசத்தின் பாதுகாப்புக்காக ஜபிக்க வேண்டும் என்று தகப்பனே நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கீங்க ராஜா. ஆளும் தேசத்திற்காகவும் ஆளும் தலைவர்களுக்காகவும் ஜபிக்க வேண்டும் என்று தகப்பன் எங்களுக்கு கட்டளை கொடுத்த வார்த்தையின்படி இப்பொழுது எங்கள் இந்திய தேசத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். தேசத்தில் தகப்பனே ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் அப்பா அண்டை நாடுகளால் தீவிர அப்பா அண்டை நாடுகளால் பிரச்சனை, ஒரு பக்கம் எல்லை பிரச்சனை தகப்பனே, ஒரு பக்கம் மழையினால் பிரச்சனை. கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீர் பாதுகாக்கிற கர்த்தர். அப்பா, ஆளுகிற தலைவர்களை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா, எல்லையில் இருக்கிற இராணுவ வீரர்களை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிற தகப்பனே, நீர் அவர்களை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுக்காக தகப்பனே, தேசத்தின் ஜனங்களுக்காக, தேசத்தின் நன்மைக்காக தகப்பனே, அவர்கள் தகப்பனே குளிரிலும் மழையிலும் பனியிலும் தகப்பனே எங்களுக்காக தகப்பனே உழைக்கிறார்கள். அவர்களை தகப்பனே நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா, ஆத்மா விலையேற பெற்றதுன்னு சொன்னீங்களப்பா. அவர்கள் தகப்பனே தங்கள் உயிரையும் அப்பா மதிக்காதபடி எங்களுக்காக தகப்பனே தேசத்தின் எல்லையில் அப்பா பாதுகாப்பாக நிற்கிறார்கள் தகப்பனே. அவர்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பங்களின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அவர்கள் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் காவாராகில் காக்கிறவர்களின் பிரயாச விருதா என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா உடைய பிள்ளைகளுக்கு நீர் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். உடைய அப்பா உடைய பாதுகாக்கும் கரம் ஒவ்வொரு இராணுவ வீரரோடும் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். அதை வழி நடத்துகிற எல்லா கமாண்டர்ஸ் மேலும் அப்பா எல்லா மேஜர்ஸ் மேலும் உடைய கிருபை இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த பாதுகாப்புக்காய் உமக்கு சோத்திரம். அண்டை நாடுகள் மூலம் வருகிற அந்த பிரச்சனைகளிலிருந்து எங்களை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன். தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு புறம் தகப்பனே சீனா நாடு ஒரு பக்கம் நிற்கிறது, ஒரு பக்கம் பாகிஸ்தான், ஒரு பக்கம் இந்திய இலங்கையின் மூலம் தகப்பனே தமிழர்களுக்கு பிரச்சனை, இப்படியாக எங்களுக்கு சுத்தி பிரச்சனையாக இருக்கிறது தகப்பனே. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். நீர் தந்த தேசத்திற்கு தகப்பனே சேமத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். அன்று சாலமன் ஜெபித்த போது அவனுடைய ஜெபத்தை கேட்டு தகப்பனே தேசம் 40 வருடம் அமெரிக்கா இருந்தது போல தகப்பனே எங்கள் தேசம் அமெரிக்கா இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, எங்கள் தேசத்தில் தகப்பனே மழையினால் எந்த அழிவும் வேண்டாம் சுவாமி. அழிந்தது போதும் தகப்பனே, இன்னும் அழிவு வேண்டாம் சுவாமி. எல்லா ஆசீர்வாத மழையாய் மாற்றி தரும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாறப்பணினதற்காய் உமக்கு சோத்திரம். ஒருவேளை எங்கள் மீறுதல் நிமித்தம் தகப்பனே இந்த அழிவு உண்டாயிருந்தால் தகப்பனே மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறேன். தேசத்தை தகப்பனே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். தேசம் முழுவதும் உமது ஆளுகை உண்டாகட்டும் தகப்பனே. உம்முடைய ஆளுகைக்கு விட்டுக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆளுகிற ராஜாக்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த தினத்தில் தகப்பனே அந்த தீவிரவாதிகள் மூலம் எந்த அச்சுறுத்தலும் எங்கள் தேசத்துக்கு உண்டாகாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் தகப்பனே ஒரு முடியும் கீழே விழாது என்று வாக்கு பண்ணியிருக்கீங்க தகப்பனே. அப்படியாக எங்கள் தேசத்து ஜனங்களையும் தலைவர்களையும் நீர் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே ஒரு பாதுகாப்பை நம்முடைய தேசத்துக்கு தரப்போகிறார். தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமா கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தரப்போகிறார். ஆமென். தொடர்ந்து எழுப்புதலுக்காகவும் தேவனுடைய ரட்சிப்புக்காகவும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். எல்லா மனுஷரும், பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரும், தேசத்தில் இருக்கிற அனைவரும் ரட்சிக்கப்பட தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ஆகவே ரட்சிப்புக்காகவும் எழுப்புதலுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். பிரதர் ஜான் அவர்கள் ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திர இயேசப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல நாளில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஸ்தானாதிபதியோடு இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, எங்கள் தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசமே ஆண்டவரே எழுப்புதலுக்காக தாகத்தோடு வாஞ்சியோடு காத்திருக்கிறத நீர் அறிவீரா ஆண்டவரே. அப்பா, தென்கொரியா தேசத்தில் எழுப்புதலை கட்டளையிட்ட தேவன் எங்கள் இந்திய தேசத்தில் கத்தர் எழுப்புதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு பவுல் மூலமாய் ஒரு எழுப்புதலை கட்டளையிட்ட தேவன், பேதுரு மூலமாய் எழுப்புதலை கட்டளையிட்ட தேவன், இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் தேசத்தில், ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தில் கத்தர் எழுப்புதலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே உம்முடைய தாசனாகி ஆண்டவரே உம்முடைய ஊழியக்கார மகனை இந்த பகுதியில் நீர் கொண்டு வந்து ரத்தம் சிந்தும்படி தோமாவை இந்த பகுதிக்கு நீர் அனுப்பினீர் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதலை காணும் வரை நாங்கள்
ஓய மாட்டோம் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பிடிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் இந்திய தேசத்தில் ஆண்டவரே கத்துடைய எழுப்புதலை நாங்கள் காணும் வரை உம்முடைய பாதத்தை நாங்கள் விட மாட்டோம் ஆண்டவரே நாங்கள் சபையாராய் ஊழியக்காரர்களாய் விசுவாச குடும்பங்களாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் நிற்கிறோம் எங்கள் தேசத்திற்கு கர்த்தர் எழுப்புதலை கட்டளையிடுவீராக உம்முடைய பாதத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேசங்கள் படுகிற அல்லல்களை நீர் அறிவீர் ஆண்டவரே எங்க தேசத்துக்குள்ள கர்த்தர் எழுப்புதலை கட்டளையிட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு வாலிபனுக்குள்ளும் இப்படி எழுப்புதல் உண்டாகட்டும் ஒவ்வொரு சபைகளுக்குள்ளும் இப்படி எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள பாரம்பரிய சபைகளுக்குள்ள கர்த்தருடைய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே இந்த எழுப்புதலின் அக்னி எங்கள் தேசத்துல கர்த்தர் போடுவீராக பூமியின் மீது அக்னி போட வந்தேன் இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீரே உம்முடைய எழுப்புதலின் அக்கினியே எங்கள் இந்திய தேசத்தில் கர்த்தர் போடுவீராக எங்கள் தமிழ்நாட்டில் போடுங்கப்பா எங்கள் நெல்லை மாவட்டத்தில் கர்த்தர் போடுங்கப்பா எங்கள் சபைக்குள்ள இப்படி எழுப்புதலை கர்த்தர் போடும்படியாய் ஜெபிக்கிறோம் எழுப்புதலுக்கு என்று ஒவ்வொரு சபையும் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே காலம் கடைசி காலமே இருக்கிறது ஆண்டவரே இந்த எழுப்புதலின் நாட்கள் ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பு அநேகருக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆளும் தலைவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கீங்களே எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டு ராஜாக்களுக்காக அதிகாரங்களில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களுக்காக பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஆந்திர தேசத்தின் முதல்வர் ஆண்டவரே அந்த ஜெகன்மோகன் ரெட்டியை ரட்சித்தது போல எங்கள் தேசத்தின் முதலமைச்சரை கர்த்தர் ரட்சிப்பீராக Yes, thank you, Appa. அமெரிக்கா தேசத்தின் அதிபதியை நீர் ரட்சித்தீர் ஆண்டவரே எங்க தேசத்தின் அதிபதிகளை கர்த்தர் ரட்சிப்பீராக ஆளும் தலைவர்களை கர்த்தர் ரட்சிப்பீராக ஒவ்வொரு துறையில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காய் ஜெபிக்கிறோம் எங்க தேசத்தின் தலைவர்கள் ரட்சிப்பு அடையட்டும் ஆண்டவரே ஆந்திர தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க ஆண்டவரே எங்க தேசத்தில் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிட்டு கொடுப்பீராக அப்பா அவருடைய பாதத்தில் எங்கள் ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்டு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுங்க சிறு பிள்ளைகள் மத்தியில் ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இன்றைக்கு விபச்சாரத்தில் வேசித்தனத்திலையும் ஆண்டவரே காம விகாரத்தில் அடிமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களுக்காக 100 கோடி என் ஜனங்களுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம் ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவது உமக்கு பிரியமில்லை ஆண்டவரே ஜனங்களை ரட்சிப்பீராக கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகல ஆண்டவரே நீரே உடைய ஜனங்களை ரட்சித்து உம்முடைய சபையாக பேழைக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவீராக அப்படிப்பட்ட எழுப்புதலில் கட்டளையிட்ட அன்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே நீரை காண்பவரே விடுதலை தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே இன்றைக்கும் மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே அதிசயம் செய்பவரே தேசத்திற்கு அதிசயம் செய்பவரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே நீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இசையா
தொடர்ந்து தேசத்துடைய பொருளாதார ஆசீர்வாதத்துக்காய் ஜெபிக்க போகிறோம். அநேக கனி வளம் நிறைந்த ஒரு நாடு, ஆசீர்வாதமான ஒரு நாடு நம்முடைய தேசம். அநேக வேலை இழந்திருக்கிறாங்க, வெளி தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறாங்க. அநேகருக்கு வேலை இல்லை, அநேகர் வேலை, கோடிக்கணக்கான ஜனங்கள் வேலை இழந்து போனாங்க. கர்த்தர் மீண்டும் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தணும். மீண்டும் அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதியில் நம்முடைய தேசம் உயர்த்தி வைக்கப்படணும், ஆசீர்வாதமாக மாறணும். நிறைய வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கணும். விதேசத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வரப்போகிற நாட்களில் கர்த்தர் தரணும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். பொருளாதார முன்னேற்றத்திற்காக, வேலைக்காக, நம் தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக தர்ராஜ் அவர்கள் ஜெபிப்பாங்க. அப்படி நாம் இணைந்து ஜெபிப்போம் எல்லாரும். நாங்கள் ஜெபிக்கும்படி அப்பா நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். இசப்பா இந்த நாளில் அப்பா அப்பா உடைய ஊழியக்காரங்களோடு நீங்க எங்களுக்கு ஜெபிக்க கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. இசப்பா நீங்க கொடுத்த தேசத்துக்காக நன்றி செலுத்துறோம். இசப்பா குறிப்பாக அப்பா எங்க தேசத்துல பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கிறோம். அவியானவரே அப்பா பொருளாதாரத்தை மேலமிட கரம் வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீங்களே இயேசுப்பா. நாங்கள் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி தகப்பனே எங்க தேச பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் பாப்பா. குறிப்பாக தகப்பனே அப்பா அப்பா வாலிப பிள்ளைகள் எத்தனையோ ஜனங்கள் படித்து விட்டு அப்பா சரியான வேலை வாய்ப்பு கிடைக்காம அப்பா கூலி வேலை பார்க்கிறாங்க தகப்பனே. எத்தனையோ செலவழித்து தகப்பனே கஷ்டமான சூழ்நிலையை செலவழித்து அப்பா தங்களுக்கு தகுந்தமான வேலை வாய்ப்பு கிடைக்காதபடி இருக்கிறாங்கப்பா. அந்த வாலிபில பிள்ளைகளை உடைய கண்ணோக்கம் இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். யோசேப்பை உயர்த்தின தேவன் எங்க வாலிப பிள்ளைகளை உயர்த்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். இஸ்ராஜா யோசேப்படி இருந்து எல்லா இடத்திலும் உயர்த்தின தேவன் அப்பா எங்க தேசத்துள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்காக செபிக்கிறோம். படித்து விட்டு வேலை வாய்ப்பு கிடைக்காத பிள்ளைகளுக்கு அப்பா சோத்துறோம். நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தொடங்கப்பா அப்பா. அதுக்கு வெளிநாட்டிலிருந்து அப்பா சோத்துறோம். நல்ல கம்பெனிகளை எங்க தேசத்துக்கு தாங்கப்பா. அநேக ஜனங்கள் வேலை வாய்ப்பு பெறணும்ப்பா. பொருளாதாரத்துல எங்க தேசம் உயர்த்தப்படணும். இறக்குமதி ஏற்றுமதி செய்கிற ஒவ்வொரு துறைகளுக்காக செபிக்கிறோம். விமானத்துறைக்காக அவியானவரே பரலோக தகரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கப்பல் துறைக்காக செபிக்கிறோம். அப்பா உலக தேசத்திலிருந்து எங்க தேசம் எல்லா இடத்துல நல்ல நேர்த்தியா இருக்கணும். அவியானவரே அப்பா சோத்ரம். அப்படிப்பட்ட தலைவர்கள் எங்களுக்கு தாங்கப்பா. அவங்களை நீங்க சந்திங்கப்பா. நல்ல அப்பா இறக்குமதி ஏற்றுமதியில எங்க தேசம் உயர்ந்திருக்கட்டும். அதே போல தகப்பனே எங்க விவசாயிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவர் அப்பாவின் அப்பா பஞ்சகாலத்திலும் அப்பா 100 மடங்கு அறுவடை செய்தது போல எங்க விவசாய நிலங்களை கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவியானவரே விவசாய செய்கிற உயர்த்தப்படட்டும் அப்பா. அந்த 7 ஜனங்களை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா சோத்துர நீர் ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறீங்களே இஸ்ராஜா. அப்பா விவசாயிகள் எல்லாம் உயர்த்தப்படட்டும். எங்க தேசத்துல எல்லா பொருளாதாரம் மாறட்டும். அவியானவரே பங்கு சந்தையில ஒரு மாட்டம் உண்டாகட்டும் இஸ்ராஜா. ஏற்றுமதியில ஒரு மாட்டம் உண்டாகட்டும் இஸ்ராஜா. வாலிபர்கள் எல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு பெற்று தேவனை மகிமைப்படுத்திட்டு தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் சபைகளுக்குள்ள வாலிபர்கள் மேல, மூப்பர்கள் மேல, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றணும். ஆண்டவர் சொன்னார், பின்மாறி மழைக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகவே நாம் பின்மாறி மழைக்காக கர்த்தர் சமூகத்தில் இந்த அபிஷேகத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மளோட இணைந்திருக்கிற ராஜு பிரதரோடு சேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் பா சுவாமி, ஸ்தோத்திரம். அந்த 74வது சுதந்திர தினத்துல கர்த்தர் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு எங்களுக்கு அதிகமாக எங்களுக்கும் எங்கள் தேசங்களுக்கும் செய்கிற நன்மையை கட்டளையிடுகிற எங்கள் தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே இந்த தேசத்தை நினைத்திருக்கிறார். ஆகையால் இந்த தேசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தது படி ஆண்டவரே எங்கள் தேச
தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பதே உம்முடைய சித்தமாண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தம் என்று சொன்னது போல தேவனே ஸ்தோத்திரம், எங்க தேசத்தை ஆசீர்வதிப்பது தான் உம்முடைய சித்தமாண்டவரே. அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற சுவாமி அப்பா, ஸ்தோத்திர அபிஷேகம் தேவனுடையது சுவாமி. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கீங்களே. பவுல் அன்றைக்கு தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவரே அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர் என்று சொன்னது போல வல்லமை தேவனுடையது என்பதே என்று சத்திய வேத எங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறதுப்பா. உம்முடைய அபிஷேகம் எங்க தேசத்துல ஊற்றப்பட ஆண்டவரே தேவன் எங்களுக்கு ஏசாயா தீர்க்க தரிசி ஆண்டவரே சகாரியா தீர்க்க தரிசி மூலமாக ஆண்டவரே முன்னறிவித்து சொன்ன அந்த வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பின்மாரி காலத்து மலையை கர்த்தரிடத்துல நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் தேசத்துல கர்த்தர் மின்னல்களை கட்டளையிட்டு ஆண்டவரே வழிகளை உண்டாக்கி அவர் அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே மலையையும் பயிர்களையும் தேவன் கட்டளையிடுவார் என்று சொன்னீங்களே அப்பா, அந்த வாக்குத்தத்தை எங்க தேசத்துல வரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவி நாமத்தினால பரிசுத்த ஆவியானவருடைய மலை ஆண்டவரே முன்மாறி பின்மாறி மலை ஆண்டவரே தேசத்துல வரும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டு நிற்கிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்ட மனதோடு ஆண்டவரே இயேசுவி நாமத்தில் நாங்கள் வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவி நாமத்தில் அன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருவதற்கு ஆண்டவரே ஒரு யோவான் ஸ்நானகன் எழும்பி ஆண்டவரே எப்படி வழிகளை ஆயத்தம் பண்ணினாரோ அதே போல இன்றைக்கு நாங்கள் ஒருமனமாக இயேசுவி நாமத்தினால இந்த சுதந்திர தினத்து அன்று ஆண்டவரே கர்த்தருடைய ரத்தத்தினால் தேசத்தை சுத்தம் பண்ணுவீராக, தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே தேவ அபிஷேகம் எங்க தேசத்துல இறங்கி வரக்கூடாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா தடை கற்கள் ஆண்டவரே, எல்லா பாவங்கள் ஆண்டவரே, எல்லா அசுத்தங்கள் ஆண்டவரே, எல்லா சாபக்கேடுகள் ஆண்டவரே, தேசத்தை பிடித்திருக்கிற சாப தீட்டுகள் ஆண்டவரே பொல்லாத அதிகாரிகள் மூலமாக இயேசுவின் நாமத்தினால தவறான சட்ட திட்டங்கள் மூலமாக தேசத்துக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் ஜனங்கள் மேல பொழிய விடாதபடிக்கு வானமண்டலத்துல தடை செய்கிற எல்லா இப்படிப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் அது விலகுவதாக ஆண்டவரே. நாங்கள் ஒருமனமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே யோவான் ஸ்நானகனை போல தேசத்தை சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாக சுத்திகரிப்பை அனுப்பி கொண்டிருக்கிறீரே, அது பரிபூரணமாய் ஆகட்டும் ஆண்டவரே. ஒரு யோவான் ஸ்நானகன் போதாது ஆண்டவரே, ஒரு மோசே எங்களுக்கு போதாது, ஒரு பினகாஸ் போதாது, எல்லாரும் எழும்பன ஆண்டவரே. மோசே நாட்கள் ஆண்டவரே அப்பா நான் ஒருவன் போதாது ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை நீங்க மூப்பராகிய 70 மேர் மேல வைக்க சித்தம் கொண்டிருக்கிற பொழுது ஒரு வாலிபன் வந்து தடை செஞ்ச பொழுது அப்படி அல்ல, கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் எல்லார் மேல வந்து இறங்கினால் அது நலமா இருக்குமே என்று மோசே சொன்னது போல எங்க தேசத்துள்ள எல்லார் மேல ஆண்டவரே விசேஷமாய் கர்த்தருடைய ஜனங்கள் மேல, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மேல, சிறுவர்கள் மேல, மூப்பர்கள் மேல அந்த அபிஷேகம் வரட்டும் ஆண்டவரே. இயேசுவி நாமத்தில நாங்க வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. பாவமுடைய அபிஷேகம் தான் தேசத்தை சந்திக்க ஆண்டவரே. உங்க அபிஷேகம் தான் உண்மை சந்திக்க வைக்க முடியும் ஆண்டவரே. உங்க அபிஷேகம் தான் இரண்டாம் வருகையில அந்த ரகசிய வருகையில எங்களை பங்குள்ளவர்களாய் மாற்ற முடியும். உடைய அபிஷேகம் எங்களுக்கு முக்கிய ஆண்டவரே. உடைய அபிஷேகத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன்னு சொன்னீங்களே. உங்கள் மூப்பர்களும் ஆண்டவரே குமாரர்களும் குமாரத்திகளும் ஆண்டவரே சொப்பனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் ஊழிய காரிகளும் ஊழியக்காரனும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொன்னீங்களே. மோசே நாட்கள் அந்த அபிஷேகம் மூப்பர் மேல வந்த பொழுது எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைச்சாங்களே. எங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசி போதாது ஆண்டவரே. இந்த தேசத்தை தேவன் பக்கம் திருப்புவதற்கு, இந்த தேசத்தை தேவன் பக்கம் கொண்டு வருவதற்கு ஒரு மோசே காணாது ஆண்டவரே, ஒரு யோவாக்ஸ்நானகன் காணாது. புறஜாதிகள் மேலும் அபிஷேகம் வரும்படிக்கு இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு தயவு பண்ணுவீராக. உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அபிஷேகத்தை இன்னைக்கு அசட்ட செய்கிற நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா, அதெல்லாம் மாறி போகட்டும். கர்த்தருடைய அபிஷேகத்தை புறக்கணிக்கிறாங்க ஆண்டவரே. சபையில் ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது, ஆவியானவர் தேசத்தின் மேல கூட்டங்கள்ல ஊற்றப்படும் பொழுது அதை புறக்கணிக்கப்படுதெல்லாம் நிர்மூலமாகட்டும். சாத்தானுடைய அந்த வஞ்சகம் தந்திர எல்லாம்
இயேசுவின் நாமத்தில் அள்ளையட்டும் ஆண்டவரே, தேவ அபிஷேகம் தடையில்லாமல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, தேசம் முழுவதும் திருப்பப்படணும், தேசம் முழுவதும் உம்மை அறியணும் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே சிம்சோன் மேல உம்முடைய அபிஷேகம், பெலிஸ்தர்கள் சிம்சோனுக்கு விரோதமா வந்த பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேல இறங்கின பொழுது அந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு நெருப்புப்பட்ட ஒரு நூல் போலாகி ஆண்டவரே, ஆமா சுவாமி, ஒரு கழுதையுடைய பச்சை தாடை எழும்ப வச்சு ஆண்டவரே, அப்பா 1000 பேரை கொன்று கொண்டாரே, அத போல ஆண்டவரே அப்பா உம்முடைய அபிஷேகம் இறங்கினால் மாத்திரமே இந்த கடைசி காலத்துல வருகிற தீமைகளை எல்லாம் ஆண்டவரே முறியடித்து தேவ அபிஷேகம் இறங்குவதற்கு நாங்கள் வழிகள் வகுக்க முடியும் ஆண்டவரே. ஆகவே உம்முடைய அபிஷேகத்தை இன்னும் மலை போல பொழிய பண்ணுங்க, காற்றை போல பொழிய பண்ணுங்க, பனியை போல பொழிய பண்ணுங்க, அக்னியா இறங்கட்டும் ஆண்டவரே, அக்னியா உங்க அபிஷேகம் எங்கள் எல்லாருக்குள்ள ஆண்டவரே, அது கொழுந்து விட்டு எரியட்டும், அது சோற வேண்டாம் ஆண்டவரே, அது மங்க வேண்டாம் ஆண்டவரே, மங்கி எரிய திரிய அணையாத தேவன், நெறிந்த நாளிலே முறிய பண்ணாத தேவன், இந்த நாளில விசேஷமா உம்முடைய அபிஷேகத்தின் மலை ஆண்டவரே வாஞ்சிக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் ஊற்று வீராக நிரப்பு வீராக எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறீங்கப்பா. சியோனே நீ எழும்பு, வல்லமையை தரித்துக்கொள், கர்த்தருடைய அபிஷேகம் உன்னிடத்துல தான் இருக்கிறது, அது வேற எங்க இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் பிடித்து தேவ ஜனங்களுடைய அபிஷேகத்துல நிரம்ப தேசம் முழுவதும் அந்த அபிஷேகத்தை கொண்டு செல்ல அன்றைக்கு ஆண்டவரே அப்போஸ்தலர்கள் எப்படி கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தை தேசம் முழுவதும் கொண்டு போனாங்களோ அதை போல ஆண்டவரை கொண்டு செல்ல ஆவியானவர் உதவி செய்வீராக. அந்த அபிஷேகம் முழுவதுமா எங்க தேசத்தை மூடிக்கொள்ளட்டும், தேசத்தில் இருக்கிற சாபங்கள் இருள்கள் ஆண்டவரே தேவனை துக்கப்படுத்துகிற ஆண்டவரே எல்லா அசுத்தங்களும் நீங்கி போக உடைய அபிஷேக மலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. புதிய வெள்ளத்தை கட்டளையிடுங்க, புதிய மலையை கட்டளையிடுங்க, உடைய புயம் வெளிப்படட்டும் ஆண்டவரே, உடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த விண்ணப்பத்தை தாழ்மையா உடைய சமூகத்துல வைக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நம் சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு ஓ ஷரரதனமகதரவோ அப்பா, ஓ தேசத்துல எழுப்புதல், தேசத்துல பாதுகாப்பு, தேசத்திலே மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு. தேச தலைவர்களை நீர் தொழுகிறதற்காய் ஸ்தோத்திரம், சபை தலைவர்களை தொழுகிறதற்காய் ஸ்தோத்திரம், கிராமங்கள் சந்திக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம், சுத்திகரிப்பு உண்டாகுவதற்காய் ஸ்தோத்திரம். நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு, சர்வ வல்லவர்
தேசத்திற்கே நமக்கு சமாதானம் தருகிறா. ஆகவே சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். எல்லாரும் உற்சாகமாய் கர்த்தர் தேசத்தை ஆளுகை செய்ய போகிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். எழுப்புதலுக்கு நேராக கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆயத்தப்படுங்கள். தூசரி தூசியை உதறிவிட்டு எழும்பு. சியோனே உன் வல்லமே சரித்துக்கொள். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய அபிஷேகத்துல இன்னும் கர்த்தர் நம்மளை நிரப்ப நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம் மத்தியிலே கிரியை செய்வராக. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த சுதந்திர தின 74வது வருடத்திலே கொண்டாடும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். கடந்த வருடம் முழுவதும் தேசத்தை கர்த்தர் கண்ணின் மணியை போல பாதுகாத்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த 74வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற தேசத்துக்காக நாம் தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். தேசத்துக்காக ஜெபிப்பதனால நமக்கு வர்ற நன்மைகள் ரெண்டு காரியத்தை இருதயத்தில் ஆவியானவர் பேசிக்கிட்டே இருந்தார். ஒன்று, தேசத்தின் நன்மையை நாம் புசிப்போம். ரெண்டு, தேசத்தின் கொழுமையை நாம் சாப்பிடுவோம். அப்போ தேசத்துக்காக நாம் ஜெபிப்பதை வழக்கமாக நாம் கொண்டிருக்கிற நபராக நாம் இருக்கணும். இப்போ லாக்டவுனாக இருக்கிறதுனால மாத்திரம் இல்லை, இனி வரப்போகிற நாட்கள்லே ஒவ்வொரு நாளும் தேசத்தின் நன்மைக்காக, பாதுகாப்புக்காக, தேசத்தின் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிப்போமானால் நான் சொன்ன அந்த ரெண்டு காரியத்தையும் நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் எங்கள் சபையிலே ஆகஸ்ட் 15 நாங்கள் உபவாசம் இருந்து தேசத்துக்காக ஜெபிப்பது வழக்கம். இந்த நாட்களில் சபை கூடி வர முடியாததுனாலே ஆன்லைன் மூலமாக ஜெபிக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினார். ஆண்டவர் 100 காரியமும் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். ஆண்டவர் சொன்னார், ஜெபம் மாத்திரம் பத்தாது, அந்த நாளில் ஒரு அபிஷேக ஆராதனையை செய்யும்படி ஆண்டவர் உள்ளத்தில் என்னோடு பேசுவதை நான் உணர்ந்தேன். ஸோ அதனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கு நாம் அபிஷேக ஆராதனையை செய்து அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு, அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்ற பிள்ளைகள் அபிஷேகத்தில் இன்னும் நீங்கள் வளர ஆண்டவர் விரும்புகிறார். தொடர்ந்து நம்ம அதனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி ஆவியானவரை நம்ம வரவேற்போம். அவர் வந்தால் தான் நம் காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபத்தை அட்டன் பண்ணியிருப்பீங்க. இந்த ஜெபத்தின் வழியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். உங்கள் ஜெபத்துக்கெல்லாம் நிச்சயம் பதில் தருவார். சீக்கிரத்திலே நம்ம தேசம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறது. எழுப்புதலை நம் தேசம் பார்க்க போகிறது. எழுப்புதலுக்கு மெயினாக நம் எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் நமக்கு ரொம்ப தேவைங்க. வாலிப தம்பி தங்கச்சி, இயேசுக்காக ஏதாவது செய்யணும்னா உனக்கு அபிஷேகம் ரொம்ப தேவை. ஒரு மனுஷனுக்குள்ளே அபிஷேகம் இருக்குமானால் அவனை என்னெல்லாம் செய்யணுமோ, இயேசுக்காக அவன் எல்லாம் செய்து முடிக்க முடியுமோ அத்தனையும் இந்த அபிஷேகம் செய்து முடிக்க வைக்கும். அபிஷேகம் இஸ் தி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அபிஷேகத்தை கொடுக்கிறவரை நோக்கி பாருங்கள். இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், ஒருவேளை அபிஷேகத்துக்காக வாஞ்சிக்கிற பிள்ளைகள், தொடக்கத்திலேருந்து முடிவு வர ஒரு வாஞ்சையோடு கேளுங்க. என் மேலே ஆவியானவர் இறங்கி வரமாட்டாரா? தாகம் உள்ளவர் மேலாம் தண்ணீரை நாண்டவர் ஊற்றுவேன் சொல்லியிருக்கிறார். தாகத்தோடு நீங்கள் கேளுங்க. இப்போ உற்சாகமாக நம்ம பாட போகிறோம். ஏன்னா அபிஷேகம் பார்த்தீங்களா? ஆனால் நல்லா கரங்களை தட்டி, வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி லீவு நாள் தானே, நல்லா கைகளை தட்டி சத்தமாக பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்கட்டும். இந்த சத்தம் எங்கும் கேட்கட்டும். பரிசுத்த ஆவியின் மலை பொழிந்தரில் படட்டும். அல்லேலூயா. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. கை தட்டி, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம், சிறுமைப்பட்ட அனைவருக்கும்
முழங்கிடுவே சுவிசேஷம் நல்காகை செட்டி மைப்பட்ட நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ கமான் சபையே வல்லமை வல்லமை ஆவியே சிம்சோன் மேலே இறங்கி வந்தவர் நம் அடுவுல வர வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு மரபலரசந்தலரபா வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஊற்றுங்கப்பா அபிஷேகத்தை இப்பொழுது சுவாமி இப்பொழுது கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ள எஸ் புது பலம் புது நல்ல தைலம் புதிய வல்லமை பெற்றுக்கொள்ள கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ வல்லமை சொல்லும் போதே உங்க மேல இறங்கி வருவார் ஆவியானவர் அவர் வல்லமையின் ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்குவதாக எழுப்புக உயிர் அடையட்டும் உலர்ந்து போன வாழ்வு உயிர் அடைவதாக வல்லமை ஒற்றுமை ஒற்று சுவாமி அபிஷேகத்தை இப்பொழுது ஒவ்வொரு பேரும் ஒற்று வீராக வல்லமை ஒற்றுமை வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் நமக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே உங்கள் அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே உங்கள் அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே உங்கள் அபிஷேகம் என்
தலைமேலே ரஜா ஆவியானவர் எனக்குள்ளே அந்நிய பாஷையை பெற்ற பிள்ளைகள் நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம். ரபல ரஷகர மல ரபா, எத்தனை பேர் இது இல்லாம ஏங்கி கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? ஓ ஷால ரமல இறங்குது, அபிஷேகம் இறங்குத பாக்குறேன். தேவ ஆவியனோட அக்கினி இறங்குகிறத பாக்குறேன். பரிசு தாவின் அபிஷேகம் இறங்குது, பொழிந்தரில் படுகிறது. நல்ல கரங்கள் இருக்கிறவங்க கயிறுகளை தட்டி பெற்றுக்கொள்ளு, பெற்றுக்கொள்ளு. ஓ ரபல ரஷகர மதுர பரல ரபா, பெற்றுக்கொள்ளுங்க. புதிய பலத்தினால நிரப்பப்படுங்க. ஓ ஷக்கர பல பல பர பல பா, நன்றி 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 ஆவியானவரே. நிரப்புவீராக, நிரப்பும் 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 நிரப்பும். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியற்றோ. அல்லேலூயா. அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவ சொல்லுங்க எனக்குள்ளே முழங்கிடுவே சுவிசேஷம் ரதர கலரபா சிறுமைப்பட்ட ஓஷல்ல துர கலரபா கத்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறா. ஓ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட், குரமா தொலரவா. இந்த அபிஷேகத்துடைய விளைவு சுவிசேஷத்தை சொல்லுகிற அபிஷேகம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். அபிஷேக ஒளி என்கிற இந்த மகிமையான ஒளி, ஓ ஷல ரப லர கலரவா, தேசம் எங்கும் பரவ போகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. நம்முடைய மகிமையான சுவிசேஷ ஒளி இமய முதல் குமரி வரை ஊடுருவி பாய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவ எனக்குள்ளே. துய ஆவியானவரே, நீங்க வந்துட்டீங்கப்பா, நாங்க உணர்றோம். தடத்துல நீர் உலாவி கொண்டிருக்கிறீர், நீர் விரும்புகிறீர். ஜனங்கள் அபிஷேகம் பெற நான் விரும்புகிறேன்னு சொல்றார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு அபிஷேகத்தை பெற பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். அபிஷேகத்தை வாஞ்சிங்க, விரும்புங்க, தொடர்ந்து ஜெபத்துல காத்துருங்க. என்னை மறைத்த ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஒரு நோக்கத்தோடு உங்க மேல இறங்கி வருவேன்னு சொல்றார் ஆண்டவர். ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு உங்க மேல ஆவியானவர் இறங்கி வருவேன்னு சொல்லுகிறத என்னை உணர முடியுது ஆவியில. பயத்தோடு நடுக்கத்தோடு தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க, கேளுங்க வசனங்களை. அந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தொடர்ந்து எங்க மத்தியில நீங்க அசைவாடிக்கொண்டே இருங்கப்பா. அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த பரிசுத்த வேலையை துவங்குகிறோம் நல்ல பிதாவே. ஆமே. ஹலெலூயா. விடுதலையை பெற்றிருப்பீங்க நான் நம்புறேன். இன்னும் நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போய் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்து கவனமாக அசட்டை செய்யாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு போட்டாலும் உட்காந்து முழுசாக கேளுங்க, அப்போ தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். 2 கொரிந்தியன் புஸ்தகம் 1 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே அப்படின்னு பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தையை எடுத்து தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது அபிஷேகம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது ராஜாக்களுக்காகவும் தீர்க்க தரிசிகளுக்கென்றும் அபிஷேகம் பண்ணுறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? நாம தான் ராஜாக்கள், நாம தான் ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே
சொல்லி பாடுங்க. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. என்ன ஒரு கிருபை கொடுத்துருக்காரு பாருங்க நமக்கு ஆண்டவர். பழைய ஏற்பாடு அப்படி கிடையாது, குறிப்பிட்டவர்களுக்கு தான், அரசர்களுக்கு, அரசாட்சி செய்கிறவர்களுக்கு, தீர்க்க தரிசிகளுக்கு தான் இந்த அபிஷேகம் பண்ணப்படுகிறத நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க, அபிஷேகம் என்பது கர்த்தருக்காக தெரிந்தெடுக்கிற ஒரு பாத்திரம். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசையினுடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா, பொருட்களில் மேலெல்லாம் அவர் தெளித்து அதை அபிஷேகம் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் அவர் என்ன செய்வார், அதை தெளித்து அதை அபிஷேகம் பண்ணுகிறத நம்ம பார்ப்போம். ஸோ அபிஷேகம் என்பது கர்த்தருக்காக தெரிந்தெடுக்கிற ஒரு பாத்திரம். ஆசாரிப்பு கூடாரத்தில் அநேக பொருட்கள் இருக்கும், அதை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் மோசம் என்ன செய்வார், அதை எடுத்து அதை தெளித்து அதை அபிஷேகம் பண்ணுகிறதே நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதுபோல் ஒரு பாத்திரத்தை ஆண்டவருக்காக தெரிந்தெடுப்பது என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. இன்னும் நம்ம சொல்லணும்னா, ஊற்றுன்ற பரிமள தைலம் என்று உன்னத பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, அது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்படின்னா பரிமள தைலம் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. நான் சொல்லுவேன், அபிஷேகம் என்பது இயேசுவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் எழுதிக்கோங்க, அபிஷேகம் என்பது மேன்மையை குறிக்கிறது, அது மேன்மைப்படுத்தும். அபிஷேகம் பெற்றுக்கொள்வது பெரிய விஷயம் இல்லை, அபிஷேகத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய சொல்லலாம் நமக்கு, எனக்கு நான் எழுதுனதை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். நிறைய அபிஷேகத்தோட மீனிங் நிறைய உங்களுக்கு தெரிந்தவங்க இருக்கலாம், எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு நான் சொல்லி தந்துருக்கேன். தொடர்ந்து உள்ள நாம் தியானிப்போம். அதே 2 கொரிந்தியர் 1:21 வாசிக்க கேட்போம். உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நம்மளை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று பவுலடியார் சொல்றத நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணான்னு யார் சொல்றா? பவுல் சொல்றத நம்ம பார்க்கிறோம். எதுக்காக பவுல் இப்படி சொல்றாரு, அபிஷேகம் பண்ணினார் தேவன், நம்மளை எல்லாம் அபிஷேகம் தேவன் தான் பண்ணினார்னு எதற்காக இதை சொல்றாரு என்று நாம தெரிந்து கொள்வது நமக்கு நல்லது. தெரிஞ்சுக்கோங்க, நீங்க நல்ல சத்தியத்தை அறிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தேவன்கிட்ட கேளுங்க, அப்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவிசுவாசத்தோட எதையும் கேட்காதீங்க. சத்தியத்தை முதலாம் நல்ல தெளிவா அறிந்து கொண்டு அது உங்களுக்கு ஒத்து போகணும், அது வந்து ஜீரணமாகணும். சொல்லப்படுகிற சத்தியத்தை நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் கர்த்தர்கிட்ட பார்த்து நீங்க சொல்லணும், எனக்கு இந்த தாங்கப்பா, இந்த அபிஷேகத்தை தாங்க, இந்த காரியங்களை தாங்க, அப்படி கேட்பது நமக்கு நல்லது. அதனாலதான் இவ்வளவு விளக்கங்களை நாங்க எடுக்கிறோம். ஏன் டக்குன்னு எடுத்தோன்னா அபிஷேகத்தை குறித்து போகலாம். ஏன் விளக்கத்தோடு ஆண்டவர் பேச சொல்றாருன்னா, நீங்கள் அதை அறிந்து கொண்டு கேட்கும்போது எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ரைட். எதுக்காக பவுல் இப்படி சொல்றாரு அப்படின்னா, உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி, அப்படித்தானே சொல்லுது வசனம். மேல் வசனத்துல பாருங்களேன், எதுக்காக அபிஷேகம் நம்ம பண்ண போட்டோன்னு பவுல் சொல்றாருன்னா, உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி அப்படி சொல்றார். சிறப்படுத்துறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் மித்தம் வரும் பாடுகள். உங்களோட சேர்ந்து எங்களையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருப்பா. ஒன்று, ரெண்டாவது கிறிஸ்துவுக்குள்ள சிறப்படுத்தும்படி அப்படின்னு சொல்றார். இப்ப நான் இது என்ன இதுல என்ன உங்களோட பேச விரும்புறேன்னா, இந்த அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் மித்தம் வரும் பாடுகளை, நிந்தைகளை, போராட்டங்களை, சஞ்சலங்களை, இவைகளெல்லாம் நாம நிலைத்து நிற்கதா தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். கிறிஸ்தவம்னு எடுத்துக்கிட்டங்களே பாடுதான், நம்ம ஆண்டவரே பாடுகள் பட்டுதான் பரலோகத்துல போய் பிதாவின் வலது பரிசுதலே வீற்றிருக்கிறார். பாடு இல்லை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க கிறிஸ்தவங்களே இல்லை. நம்ம வாழ்க்கையில பாடு இருக்கணும், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எத்தனை பேர் ஜெயிக்கணும்னு விரும்புறீங்க? ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னா எது வழியா போய் தான் ஆகணும்? பாடு, போராட்டம், நிந்தனை, அவச்சொல்,
தேவையில்லாம நம்மள குற்றம் சாட்டுவாங்க, கவலைப்படாதீங்க. அப்படி நம்ம வழியா போனாதான் நாம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, நாம இந்த பாடுகளுக்குள்ள இருக்கிறதுக்காக தான் தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். சில பேர் பாருங்க, பாடுகள் மத்தியில் நிற்க முடியாம ஊழியத்தை விட்டுட்டு வந்துடுவங்களை நான் பார்த்துருக்கேன். சில பேர் ஆண்டவர் விட்டு பின்மாற்றத்துக்குள்ளே போயிருங்க, எங்களால் முடியலை, இந்த பாடுகளை தாங்க முடியல அப்படின்னு போனவங்களை பார்த்துருக்கேன். அப்படி ஒரு நிலை நமக்கு வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு இடைப்படுகிறார். பாடுகளை சகிக்கணும்னா நமக்கு அபிஷேகம் வேணும், நிந்தனையை சகிக்கணும்னா நமக்கு அபிஷேகம் வேணும். எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது இந்த வார்த்தை. அபிஷேகத்தை குறித்து நிறையா கர்த்தருடைய கிருபையில் தியானிச்சிருக்கிறோம், பட் இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு விரும்புகிறீங்க? பாடுகளில் நம்ம நடக்கணும்னா இந்த தேவன் பண்ண இந்த அபிஷேகம், அன்றைக்கு பவுல் சொன்ன அந்த அபிஷேகம் நம்ம மேலே என்ன செய்யணும், கடந்து வர வேண்டும். சோர்ந்து போகிறாங்க பாருங்கள், பாடுகள் பிரச்சனை வந்தோன்னு ஜனங்கள் என்ன ஆயிடுறாங்க, பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுறாங்க, நிற்க முடியல. ஆண்டவர் அதுதான் சொன்னாரு, பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்ட மரத்துக்கு எந்த பாடோ. அப்ப பட்ட மரம் பாடுகளை சகிக்கணும், தாங்கி போகணும்னா தேவன் கொடுக்கிற அபிஷேகத்தை பெற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் உங்க மேல வந்துருச்சுன்னா எத்தனை பாடு போராட்டம் வந்தாலும் நீங்க சகிச்சு நிப்பீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. உற்சாகப்படுத்திருந்த அபிஷேகம் பாருங்க. ஆண்டவருக்காக அப்போஸ்தலர் அடி வாங்குறாங்க, அடி வாங்கணும்னு அழுதுட்டு உட்காந்துருந்தாங்களா? அவருடைய நாமத்துக்காக பட்ட காரியத்தை நிமித்தம் அவங்க சந்தோஷப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எழுப்புதலை குறித்து நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். எழுப்புதலுக்கு முன்பாக பாடு வரும். பாடுகளை யார் சகிக்கிறார்களோ அவர்கள் தான் எழுப்புதலே ஜெயம் பெற்று நிற்க முடியும். எல்லாருக்கும் என்னன்னா எதுவுமே வரக்கூட, ஆண்டவர் தான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, செஞ்சு முடிச்சது உண்மைதான், அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால வரணும்னு எழுதி வச்சிருக்கிறாரு. அது நிறைய பேர் பாக்குறது இல்ல. எனக்குன்னு ஒரு சிலுவையை கொடுத்துருக்கார் தேவன், அந்த சிலுவையில நான் வந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். ஹல்லேலூயா. அப்ப பாடுகளை சகிக்கிறதுக்கு, பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு அபிஷேகம் வேணும். பவுல்கிட்ட சொல்றாரு ஆண்டவர், நீ ரோமபுரிக்கு போவ, அங்க போகும்போது உன்ன என்ன செஞ்சிருவாங்க, சிரசேதம் பண்ணிடுவாங்க. துணிஞ்சு போறாரு தலைவர், ஆமீன் சொல்லுங்க. போறாரு தலைய கொடுக்க. இன்னைக்கு எத்தனை பேர் கொடுப்பீங்க நீ அந்த எழுப்புதல் நாட்கள்ல? கத்திட்ட நம்ம அதுக்குரிய பலனை இப்ப கேட்கணும். அதுக்குதான் இந்த அபிஷேகத்தை பத்தி இந்த யூடியூப்ல பேச வைக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு நான் பேசல, உணர்த்தினாரு. ஆகஸ்ட் 15 அபிஷேக ஆராதனை நடத்துங்கன்னு சொன்னாரு. நாங்கள் செய்யறதுக்கு நோற்பட்டு வந்து நிற்கிறோம். இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு என் தேவன் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலைகளை நமக்கு இந்த அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. உள்ள போ. இந்த பாடுகளுக்குள்ள போறவனுக்கு இந்த சத்தியத்தை கேட்டனா ரொம்ப சந்தோஷப்படுவான். நானும் என்னமோ நினைச்சிட்டேன், அபிஷேகம் ஊழியன்னா ஆண்டவருக்காக நம்ம பேசுறது இல்லை. அது மாத்திரம் இல்லை, பாடுகளை நாம் சகிக்க வேண்டும், நிந்தனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கிறது தான் அபிஷேகம், அதுதான் ஊழியம், அதுதான் தேவ பிள்ளை. சொகுசாவே வாழணும்னு நினைக்காதீங்க. சொகுசா வாழ்ந்துட்டா அங்க போக மனசு வராது. அதுக்கு தான் பாடுகளை கொடுக்கிறார் ஆண்டவர் நமக்கு. இந்த பாடு வந்தாதான் நம்ம எங்க நோக்குவோம், அப்பாவை நோக்கி பார்ப்போம். ஆமீன் சொல்லுங்க. நெருக்கடி போராட்டம் நிந்தனை வரும்போது தான் யாரை நோக்கி பார்ப்போம், அப்பாவை நோக்கி பார்ப்போம். அப்பா எப்பப்பா வர போறீங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ரைட். இப்போ இன்னொரு காரியத்துக்குள்ள நம்ம போகலாம். ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அதுக்கு தான் அந்த அபிஷேகத்தை தேவன் கொடுத்தார்ன்னு பவுல் சொல்றார். இப்ப 2 கொரிந்தியர் அதே அதிகாரம் 22 வாசிங்க. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் ஆச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது சொல்றாரு, முத்தரித்து உள்ளார் அப்படின்னா சி. எடுத்து வாசிங்க எபேசியர் 4:30 நமக்கு என்ன சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். எபேசியர் 4 அதிகாரம்
முப்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் வாசிங்க, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற, முத்திரையாய் பெற்ற வருது பாருங்க. அப்ப அவர் யார்? அவரு நம்மள அவருடைய வருகையில நாம எடுத்துக்கொள்ளப்படத்தக்க நபரா நாம இருக்கணும்னா நம்ம மேல ஒரு முத்திரை இருக்க வேண்டும். அதத்தான் இங்க அவர் சொல்றாரு, நம்மை தேவன் முத்தரித்திருக்கிறார், சீல் பண்ணிருக்கிறார். இது என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம மேல என்ன செஞ்சிருக்காரு, முத்திரைய ஆண்டவர் போட்டிருக்கிறார். ரைட், கீழே அது மாத்திரம் இல்ல, நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்காராம். நிறைய பேருக்கு ஆவினாலே பயம். நீங்களே ஒரு ஆவி தான் தெரியுமா உங்களுக்கு? நீங்களே ஒரு ஆவி. இந்த பூமியில மூணே மூணு ஆவி கிரியை செய்யுது. ஒன்று பரிசுத்த ஆவியான ஒரு மூலமா பரிசுத்த ஆவி கிரியை செய்கிறது, ரெண்டாவது மனுஷ ஆவி, மூன்றாவது அசுத்தாவி. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது தகப்பனார் இப்படி சொல்லி கொடுத்தார், தேவன் எப்படி ஒரு மனுஷனை மனுஷனோட தொடர்பு கொள்றார் தெரியுமா? ஆவியின் வழியாக தான் தொடர்பு கொள்கிறார். பிசாசு எப்படி ஒரு மனுஷனை தொடர்பு கொள்றான் தெரியுமா? மாம்சத்தின் வழியாக தான் தொடர்பு கொள்ளுகிறான். அப்ப நீங்க ஆவியானவரை பெற்றாதான் இந்த இப்படி சொல்லுகிற இந்த இருதயத்துல ஆவியனும் அச்சாரத்தை கொடுத்துருக்கிறார். இந்த அபிஷேகத்தை, அபிஷேகத்தின் வழியாக கொடுக்கப்படுகிற இந்த ஆவியானவரை பெறும்போதுதான் இந்த ஆவியானவர் தான் நம்மளை அவரோடு கனெக்ட் பண்ணி விடுகிறார். பரலோக ராஜா கிட்ட நம்ம பேசணும், அவரை நாம் அறியணும், அவர் பேசுறத நான் கேட்கணும், நான் பேசுறத அவர் கேட்டாரா என்கிறதுக்கு நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப நம்ம இருதயத்துல இந்த ஆவியை அவர் என்ன செய்யறாராம்? கொடுக்கிறாரு. என்ன மாதிரி ஆவின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அச்சாரம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்க அர்த்தம் என்னன்னா, ஊக்கமான, அசட்டை பண்ணாத, அக்கறை உள்ள, மனமார்ந்த காரியங்களை செய்ய வைக்கிற, மெய் உறுதிப்பாடோடு இருக்கிற, விளையாட்டான தன்மை இல்லாதத. சில பேர் விளையாட்டா ஆலயத்துக்கு வருவான், விளையாட்டா தேவனை ஆராதிப்பான். அப்படிலாம் யாரும் இருக்காதீங்க. சீரியஸ் சத்தமாமின்னு சொல்லுங்க. ஆலயத்துக்குள்ள வரும்போது சீரியஸ் கத்தரை நான் ஆராதிக்க போறேன், கத்தருடைய சத்தியத்தை கேட்க போறேன், கத்தருடைய வார்த்தையை நான் கேட்க போறேன். விளையாட்டுத்தனமா இருப்பாங்க சில பேர். அப்படி இல்லாதத, இல்லாத காரியம், ஆர்வம் உள்ள, இதெல்லாம் எதுக்குள்ள அடங்கியிருக்குன்னா, அந்த அச்சாரத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. இதெல்லாம் நமக்குள்ள வெளியில கொண்டு வருவது தான் பரிசுத்த ஆவியானவர். இது எங்க கொடுக்கிறார் அந்த தேவன் சொல்லுங்க? இருதயத்துக்குள்ள, வெளியில இல்ல. எங்க கொடுக்கிறாரு? இருதயத்துக்குள்ள கொடுக்கிறாரு. சாலமோன் எடுத்துக்கோங்க. சாலமோன் சொல்றாரு ஆண்டவரை பார்த்து, உம்முடைய ஜனத்தை, மலல் தனையா இருக்கிற இந்த ஜனத்துக்கு நான் நீதி செய்யணும்னா எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஞானம் வேணும். இருதயத்துல ஞானம் உள்ளவர்கள் விவேகி எனப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் எங்க வந்து தங்குவார்? இந்த ஆவி, இந்த இருதயத்துல அச்சாரத்தை கொடுக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க வந்து தங்குறாருன்னா, நம் இருதயங்களுக்குள்ளே தங்கி அதை வெளிப்பட செய்கிறார், நமக்குள்ளாக செயல்பட வைக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 51:12 இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுக்கணும்னா, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எதுக்கு இந்த உற்சாகமான ஆவி? அங்க சங்கீதக்காரன் சொல்ற உற்சாகமான ஆவினா விடுதலை அளிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. எதுக்கு இந்த விடுதலைன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் மித்தம் வருகிற போராட்டம் பாடு இதுலயே நாம் நிலைச்சிருக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த உற்சாக ஆவிய தேவன் நமக்குள்ள அனுப்புகிறா. பாடு பிரச்சனை வந்தோடனே உள்ள இருக்கிற இந்த ஆவியானவர் நம்மளை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி வச்சிருவா, சோர்ந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த உற்சாக ஆவி நமக்குள்ள வரும்போது பாடுகள்லாம் ஒரு பெருசா நமக்கு தெரியாது, நிந்தன பிரச்சனை போராட்டம் ஒரு பெருசா தெரியாது. நாம் தொடர்ந்து தேவனை தேட ஆரம்பிக்க வைப்பார். அவர் தான் உற்சாக ஆவியானவர். பவுல அடிச்சு போட்டுட்டு உள்ள போயிட்டாங்க,
சீசர்கள்லாம் சூழ்ந்து நின்று ஜெபம் பண்ணாங்க. பவுல் என்ன பண்ணாரு? மறுபடியும் எழுந்து போய் இந்த பட்டணத்துல பிரசங்கம் பண்ணனா. ஹல்லேலூயா. நமக்கும் அப்படி சோர்வு இல்லாம தொடர்ந்து தேவனோடு நடக்கணும்னா இந்த உற்சாக ஆவியை நாம் பெற்றிருக்க வேண்டும். எங்க பெற்றிருக்கணும்? இருதயத்துக்குள்ள. நான் ஏன் அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா, அவர் உள்ள வரணும்னா நீங்க இடம் கொடுக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஆமா, ஆவியானவரை கூப்பிட்டா தான் வருவார். ஹல்லேலூயா. கூப்பிடலன்னா வரமாட்டார். கூப்பிடணும். ஆவியானவரை எனக்குள்ள வாங்கப்பா, நான் என்னோதானு நான் வாழ்க்கை வாழ்கிறேன். சில வேலைகளை எழும்பி நிற்கிறேன், சில வேலை கீழே விழுந்துடுறேன். சில வேலைகளை ஜெபிக்கிறேன், சில வேலைகளை ஜெபிக்காம இருந்துறேன், சில வேலைகளை ஜாக்கிரதை இல்லாம இருந்துறேன். ஆவியானவரே எனக்குள் இன்றைக்கு வாருன்னு நீங்க சொல்லுங்க. நான் பிரசங்கிக்கிற இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார், உங்களுக்கு திடனை கொடுப்பார், உற்சாகத்தை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, பாதுகாப்பு உண்டு, சமாதானம் உண்டு, ஐக்கியம் உண்டு, பரிசுத்தம் உண்டு. உள்ள இருந்து அவர் நம்ம கொடுப்பா. உள்ள கூப்பிடுங்க அவரை. வாங்க ஆவியானவரை எனக்குள்ள நீங்க வாங்க. ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள வாங்க. போராட்ட பிரச்சனை நான் நிக்க விரும்புறேன், எனக்குள்ள நீ வாரும். நான் சோர்ந்து சோர்ந்து போகிறேன், என்னால நிக்க முடியல. ஏன்னா இயேசுவே சொல்லிட்டாரு. அப்ப பாடுகள் போராட்டத்துல நிலைச்சு நிக்கணும்னா இந்த நான் சொல்லுகிற இந்த உற்சாக ஆவியை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அடுத்ததாக நம்ம வாசிக்கலாம் மத்தையின் புஸ்தகம் 26:41 வாசிக்க கேட்போம். மத்தையின் புஸ்தகம் 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று யார் சொல்றா? நம்ம ஆண்டவர் சொல்றார். ஆவி எப்படிப்பட்டதா இருக்கு? அது உற்சாகமா இருக்குப்பா. ஆனா உன் மாம்சம் எப்படி இருக்கு? பலவீனமா இருக்கு. இந்த உற்சாகம் நமக்குள்ள வரும்போது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, சோதனைன்னு ஒரு வேளை வரும்போது இந்த உற்சாக ஆவி அந்த சோதனைய ஜெபத்தின் வழியாக ஜெயிக்க வைத்து விடும். ஹல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு எப்படி ஜெயிச்சாரு? வந்துச்சுல அவருக்கு பிரச்சனை, பலமுறை அந்த அந்த பாவம் இழுக்குது அவரை. போனாரா? போகல. எப்படி ஜெயிச்சாரு? இந்த ஆவியானவர் மூலமாக, இந்த உற்சாக ஆவியின் மூலமாக, இந்த விடுதலின் ஆவியின் மூலமாக மாம்சத்தை என்ன செஞ்சாரு? மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிச்சிருக்காரு, ஜெயிச்சாரு. ஹல்லேலூயா. அப்ப இந்த உற்சாக ஆவி இருக்கும்போது சோதனையான வேலைகளை நீங்க தொண்டு போக அவசியம் இல்லை. சோதனையை ஜெயிக்க வைப்பா இந்த உற்சாக ஆவியானவர். ஹல்லேலூயா. நான் ஆவின்னு சொல்றதை விரும்பல, நான் அவரை கனம் பண்ண விரும்புகிறேன். ஆமீன் சொல்லுங்க. அவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர். ஒரு நாள் இதை நீங்க மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப உற்சாகத்தை கொடுக்கறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நீங்க கேட்கணும், எனக்கு உற்சாக ஆவியை எனக்கு. சங்கீதக்காரன் கேட்டது போல உங்களுடைய உற்சாக ஆவியனை தாங்கும்படி செய்யும். கடைசியாக நம்ம வந்துட்டோம். நமக்குள்ள இருந்து இந்த உற்சாக ஆவி என்ன பண்ணுது தெரியுமா? சோதனை வரும்போது எச்சரிக்குது. எச்சரிப்பு கொடுத்து நம்மளை அந்த சோதனையில இருந்து தூக்கி விடுது இந்த உற்சாக ஆவி. அல்லேலூயா. இன்னைக்கு சோதனைகள் ஜெயி தோத்து போறோம். சோதனை வேலைகளில் எத்தனையோ பேர் விழுந்து போடுறாங்க. நாம் சோதனையை ஜெயிப்பவர்களாக இருக்க வேண்டுமானால் நமக்குள்ள யார் இருக்கணும்? உற்சாக ஆவியானவர்களாக இருக்க வேண்டும். 1 யோவானின் புஸ்தகம் 2:16 சொல்லுது, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றையும் நம் ஆண்டவராக இயேசு ஜெயித்ததை போல நீங்க ஜெயிக்கணும்னா இந்த விடுதலையின் ஆவியானவர், இந்த உற்சாகத்தை கொடுக்கிற ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் உங்க இருதயத்தில் வாசம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த
ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஹல்லேலூயா. நமக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ண வேண்டும். நம்ம தான் அவரை வருந்தி அழைக்கணும். 2 கொரிந்தியர் புத்தகம் 9:7 இந்த உற்சாக ஆவி நமக்குள்ள வரும்போது வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். கொடுக்கிற காரியத்தை நமக்கு உற்சாகமா கொடுக்க வைக்கிற யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தான். நம்ம முழுசா கொடுக்க முடியாது. நம்மளை கேட்பாரு, நம்முடைய பொருட்களை கேட்பாரு. சில பேர் அதை ரொம்ப யோசிப்பாங்க. இந்த உற்சாக ஆவி நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம உற்சாகமா தேவனுக்கு நம்ம கொடுப்போம். வேதம் சொல்லுது அது தேவனுக்கு எப்படி இருக்கான். ஆசிங்க, உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்க மேல பிரியமா இருக்கன்னா உற்சாகமா உங்களை கொடுக்கணும், உங்க நேரத்தை கொடுக்கணும். உன்னால கொடுக்க முடியுமா? சாக்கு போக்கு சொல்லுவோம். இந்த உற்சாக ஆவியானவர் உள்ள வந்துட்டு, அந்த உற்சாக ஆவி இருதயத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், நம்மளை முழுசா அவருக்கு கொடுப்போம். அவர் நம் மேல் பிரியமாக இருப்பார். சங்கீதத்தின் புஸ்தகம் 51:13-16 இதை முழுவதும் வாசிப்போம். வாசிக்கிறத கேட்டு நாம் ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். வாசிங்க. சங்கீதம் 51:13-14 பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பாருங்களேன், எனக்கு நீங்க உற்சாக ஆவியை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, பாதகருக்கு உம் வழியை என்ன செய்வேன், உபதேசிப்பேன். அப்புறம் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்ப உற்சாக ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது என்ன செய்ய முடியும், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியும். அடுத்து, தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். கம்பீரமா பாட வைக்குது பாருங்க இந்த உற்சாக ஆவி நமக்குள்ள வரும்போது. அப்புறம், ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், என் உதட திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். என்ன அழகா எழுதியிருக்காரு பாருங்க சங்கீதகாரர். அதான் அவர் கேட்கிறார், உற்சாக ஆவி நீ தாங்கும்படி செய்யும். புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த வசனம், பலியை நீர் விரும்புகிறது இல்லை. நீங்க பலியை விரும்புகிற தேவன் அல்ல. விரும்பினால், நீங்க விரும்பி இருந்தீங்கன்னா செலுத்துவேன், செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, உமக்கு பிரியமானதல்ல. அப்ப எந்த பலியை தேவன் விரும்புறார் தெரியுமா? நீங்க கேட்டு ஆச்சரியப்படுவீங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்ட ஆவினா உடைஞ்சு போன, உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீ இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீ இது யாருக்கு புரியும்? தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைஞ்சு போன, உடைந்து போய் இருக்கிறவங்களதான் இந்த வேதம் என்ன சொல்லுது வாசிங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி, உடைந்த ஆவி, நசுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு. மத்தவங்களால உடைக்கப்பட்டு இருக்கிறீங்களா? அவங்களதான் இந்த வேதம் சொல்லுது. உடைந்த ஆவிதான், நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த உடைந்த ஆவியும் இந்த நறுங்குண்டது நொறுங்குண்டதுமான இருதயம் யாருக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்துவின் மித்தம் படுகிற பாடு போராட்டத்தை சகிக்கிறவர்களே, இந்த ஆவிய, இந்த இருதயத்தை நாம் பார்க்க முடியும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போ பாடு போராட்டம் வரும்போது நாம் அதை நிலைத்திருக்க வேண்டுமானால், தேவனுக்கு முன்பாக போய் நீங்கள் பலியை செலுத்தும் போது தேவன் அதை சுகுந்த வாசனையாக முகர்ந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால்,
நாம கிறிஸ்துவ நிமித்தம் வர பாடுகளை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டு நிலைத்திருக்க மிகுந்த கனிகளை கொடுக்க தேவ நாம மகிமைப்படணும்னா அவர் மூலமாய் வருகிற அந்த அபிஷேகத்தை உற்சாக ஆவிய விடுதலையின் ஆவியை நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும். புரியலன்னா மறுபடியும் மறுபடியும் போட்டு கேளுங்க. நானும் என்னுடைய மெசேஜை அடுத்தடுத்து போட்டு போட்டு கேட்பேன் ஆவியானவர் என்ன பேசியிருக்கிறாரு. சில வேலையில் போட்டு கேட்கும்போது எனக்குள்ள சில தாட்ஸ் ஆவியானவர் கொடுக்கறத நான் பார்த்துருக்கேன். ஒரு முறை போட மாட்டேன், பல முறை போட்டு போட்டு நான் என்ன பேசுனேன்றதை கேட்பேன். ஏன்னா இது பேசுறது நாங்கள் அல்ல, எங்களை மறைத்து ஆவியானவர் உங்களோடு என்ன செய்கிறார், இடைப்படுகிறார். இப்படிலாம் நம்ம எழுதிட்டு வந்தால் கூட இப்படி பிரசங்கம் பண்ண முடியாது. ஆமென். நம்ம எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடி பயபக்தியோடு இந்த அபிஷேகத்தை கத்தட்டு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹலிலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இந்த நாள் இந்த அபிஷேக ஆராதனை வேலையில் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து எனக்கும் இந்த உற்சாக ஆவிய ஆண்டவர் தரணும், சங்கீதக்காரன் கேட்டது போல உற்சாக ஆவியனை தாங்குபடி செய்யுன்னு சொன்னது போல ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளேயும் இந்த அபிஷேகம், இந்த ஆவியானவர் ஊற்றப்பட நான் ஜெபிக்கிற ஆண்டவரை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க மேலே இப்பொழுது நீங்கள் இறங்கி வாங்கப்பா. அடையாளங்களோடு இறங்கி வருகிற எங்கள் ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, கேளுங்க, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. பாத்திரம் என்பது இருதயத்தை குறிக்கிறது. விட்டு கொடுங்க. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். இருக்கிறவங்க நல்ல கை தட்டி, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதி நானே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள் சேர்ந்து பாடுங்க. ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள் நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம் நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம் எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே, ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போத்திடுவே சாம்பல் நீக்கிடுவே, துதி உடை போத்திடுவே சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவேன் சபையை அலங்காரமாக்கிடுவேன். எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். நல்ல கரங்களை தட்டி வற்றாது ஒரு நாளும். நல்ல வீட்டில் இருந்தாலும் நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது,
வழிந்து ஓடுகின்றது. நல்ல உற்சாகமா, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். அல்ல, கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில், ஆண்டுடைய சமூகத்தில் என் மேலையும் இந்த அபிஷேகத்தை வையுங்கப்பா. எனக்கும் இந்த அபிஷேகம் என் பாத்திரமாக இருதயத்தில் இதை நிரம்பி வழியை என்ன நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரப ஷந்த ரப ர ர ரபா மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுங்கப்பா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே நான், தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுங்கப்பா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே நான், தாகத்தோடு காத்திருக்கிறே. எல்லாரும் வாயை திறந்து ஊற்றுங்கப்பா உங்க வல்லமைய, தாகத்தோடு காத்திருக்கிறே நான், தாகத்தோடு காத்திருக்கிறே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. சத்தமா ஊற்றுங்கப்பா வல்லமைய, தாகத்தோடு காத்திருக்கிறே நான், தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுங்கப்பா உங்க வல்லமைய, கொஞ்சம் ஸ்பீடா போடு. தாகத்தோடு காத்திருக்கிறே நான், தாகத்தோடு காத்திருக்கிறே. ஒன் டூ, ஊற்றுங்கப்பா உங்க வல்லமைய, தாகத்தோடு காத்திருக்கிறே நான், தாகத்தோடு காத்திருக்கிறே. நல்ல கரங்களை தட்டி ஊற்றுங்கப்பா உங்க வல்லமைய, தாகத்தோடு காத்திருக்கிறே நான், தாகத்தோடு காத்திருக்கிறே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுங்கப்பா உங்க வல்லமைய, தாகத்தோடு காத்திருக்கிறே நான், தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுங்கப்பா வல்லமைய, தாகத்தோடு காத்து நிற்கிறே நான், தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுங்க ஒவ்வொரு மேல ஊற்றுங்கப்பா அபிஷேகத்தை, கேட்கிற பிள்ளைகள் மேல அபிஷேகம் இறங்கி வரட்டும். நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும், நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுங்கப்பா உம் வல்லமைய, தாகத்தோடு காத்திருக்கிறே நான், தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுங்கப்பா உங்க வல்லமைய, தாகத்தோடு காத்திருக்கிறே நான், தாகத்தோடு காத்திருக்கிறே. ஒவ்வொரு மேலும் அபிஷேகத்தை பனிய போல, காற்றை போல, மலையை போல அப்பா உணரட்டும் சுவாமி. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட், ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே,
மலையாக பொலியும் கைகளை உயர்த்தி ஆவியே தூய ஆவியே மலையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே மலையாக பொழியும் ஆவியே சத்தமா ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் தண்ணி ஜீவநதி ஊற்று தண்ணி ஜீவநதி ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் பொலியும் அவரை வரவேற்போம் மலையாக பொலியும் ஆவியே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே சேர்ந்து பாடுங்க வறண்ட பன்னெண்ட நிலையில இருக்கீங்களா வாய்க்கால்கள் அமைப்பவரே கணிதரும் மரமாக கணிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே தினம் காப்பாற்றி வளர்ப்பவரே போல Holy Spirit. Hallelujah.
Hallelujah. Over mail, over mail. Hallelujah. Over varayi ninga abhishekam pannadiradhukkaga umakku stotram pa. உங்களை அறியாமலேயே உங்க மேல அந்த அபிஷேகம் இறங்கி வந்திருக்கு. சில நாள் உணர முடியும், சில பேர் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க அதை உணர்ந்து கொள்ளுவீங்க. உங்க மேல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி வந்திருக்கிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்க கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து இந்த அபிஷேகத்தில் அவங்க வளர பெருக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழ ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பாடுகள் போராட்டங்களை நாங்கள் நிலைத்து நிற்க, உமக்கு சாட்சியாக நிற்க நீர் தந்த இந்த அபிஷேகத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பேர் பெறாய் ஒவ்வொருவரையும், சிறியோர்லேருந்து பெரியோர் வர ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து முடிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே என்பது, ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.